Hello friends, this is Mukesh Muthusamy. Welcome to Mukesh Muthusamy YouTube channel. So, ellarum eppadi irukringa? Nalla irukringala? So, I pray God to keep you safe, healthy and be happy. Okay. So, na kadavula prarthana pannikira. So, ellarume neenga vandu ippa irukkira nalla aarogyathoda endha oru noy nodi illama nalla padiya irukkanum. Adhu vandha corona kala kattathila. Okay. So, indha channel ungalku na solla thevala irukna nariya videos la naan sollirukken. ஸோ என்னோட நாலேஜ் இன்ஃபர்மேஷன் எனக்கு தெரிஞ்ச எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே வந்து வேரியஸ் டாப்பிக்கில் வந்து இந்த சேனலை போட்டிருக்கிறேன். கேரியர் இம்ப்ரூவ்மெண்ட், ஹெல்த் அவேர்னஸ், மணி சேவிங்ஸ், ஃபேமிலி டேக் கேர், அப்புறம் சோஷியல் அவேர்னஸ். ஸோ இந்த அஞ்சு டாப்பிக்லேருந்து விதவிதமான வீடியோஸ்லாம் நான் போட்டிருக்கிறேன், நீங்கள்லாம் பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு நல்லாவே பிடிச்சிருக்கும். ஸோ ஒரே ஒரு ரிக்வஸ்ட் நான் என்ன இதில் வைக்கிறேன்னா வந்து நான் என்னோட சேனல் அனலிட்டிக்ஸில் போய் பார்க்கும்போது வந்து நிறையா சப்ஸ்கிரைப் பண்ணவங்களை விட சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க வந்து என்னோட வீடியோஸ் வந்து நிறையா பார்க்குறீங்க. ஓகே. ஸோ உங்களுக்கு ஒரே ஒரு ரிக்வெஸ்ட்டு, ஸோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு வேரியஸ் யூஸ்ஃபுல்லான கண்டென்ட் எடுத்து நான் வீடியோவாக நான் போடுறேன். ஸோ அந்த வீடியோ எடுக்கிறதுக்கு டைம் மட்டும் இல்லாமல் அதை எடிட் பண்ணுறதுக்கு ரொம்ப நேரம் ஆகுது. ஓகே. ஸோ இவ்வளோ எஃபர்ட் எடுத்து நான் பண்ணுறேன், நீங்கள் பார்க்குறீங்க, உங்களுக்கு எல்லாமே பிடிச்சிருக்குது, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ ஒரே ஒரு ரிக்வெஸ்ட் வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா அது எனக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே. ஸோ மேபி இந்த சேனலோட இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கும் இந்த சேனலோட க்ரோத்துக்கும் சப்ஸ்கிரைபர்ஸு எவ்வளோ அதிகமாக வராங்களோ ரொம்பவே முக்கியம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க வந்து நீங்கள் நிறைய டைம் வீடியோ பார்க்குறீங்க, எனக்கு கிட்டத்தட்ட வந்து என்னோட அனலிட்டிக்ஸில் 81% வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க வந்து பார்த்துருக்குற மாதிரி காட்டுது. ஸோ ஒரே ஒரு ரிக்வெஸ்ட் வந்து சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள், அப்போ தான் நான் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு வரும். அதே மாதிரி உங்களுக்கு வேற எதனா டவுட் இருக்குது இந்த அஞ்சு டாப்பிக்லேருந்து, இல்லை இதில் இல்லாத டாப்பிக் கூட கமெண்ட் பாக்ஸில் போடுங்க, நான் கண்டிப்பாக ப்ரிப்பேர் பண்ணி உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் வந்து இது ஒரு அவேர்னஸ் டு த பீப்புள், என்னோட ஃப்ரெண்ட்ஸ், பப்ளிக்கு, நீங்கள் பார்க்குறவங்க எல்லாருக்குமே வந்து என்னென்ன எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன் நான் ஃபேஸ் பண்ணது நீங்கள் ஃபேஸ் பண்ணாமல் இருக்கிறது கொண்ட ஒரு அடிப்படை நோக்கம் தான் சேனலோட காரணம். ஸோ பாருங்கள், வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். ஸோ இன்றைக்கி என்ன டாபிக் சொல்ல போகிறேன்னா வந்து இன்னைக்கு வந்து நான் செஞ்ச சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ், அதுவும் இப்போ இதை ரீசெண்டாக நமக்கே தெரியாமல் நம்ம ஒரு சின்ன மிஸ்டேக்ஸ் பண்ணியிருப்போம், அது வந்து நமக்கு வந்து கொஞ்சம் ஒரு ரெண்டு மூணு நாளுக்கு வந்து அது நமக்கு டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அது என்ன நான் பண்ணேன்னு அதை பற்றி சொல்ல போகிறோம். அதுக்கப்புறம் வந்து ஜஸ்ட்டு ஹெல்த்துலேருந்து இந்த டாபிக் தான், ஹெல்த்துலேருந்து இந்த ரெண்டு மிஸ்டேக்ஸ் பற்றி தான் சொல்ல போகிறோம். ஸோ பாருங்கள், வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். ஸோ நான் செஞ்ச மிஸ்டேக் வந்து நீங்கள் பண்ணாமல் இருக்குது அந்த வீடியோ நான் போடுறேன், பாருங்கள். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம். இது ஒரு சின்ன குயிக் அப்டேட் வந்து நான் என்னென்ன மிஸ்டேக் பண்ணணும் அதை ஒரு ஹெல்த் டாபிக் வந்து வீடியோ போடலாம்னு சொல்லியிருந்தேன். அதன் சார்பாக வந்து இப்போ ஒன்றும் இல்லைங்க, போன வாரம் உடம்பு நல்லா தான் இருந்தது. ஓகே. ஸோ நல்லா இருந்தால் அப்போ வந்து எனக்கு மைண்டில் சில திங்கிங் போயின்னு இருந்துச்சு, எல்லாருக்குமே தோணும் தான் அது. ஸோ நம்ம என்ன நினைப்பேன்னா வந்து நமக்கு நிறைய பிரச்சனை இருந்திருக்கும், ஓகே, ப்ராப்ளம்ஸ் இருக்கும், அதை பற்றி நம்ம திங்க் பண்ணுவோம். ஸோ என்னடா கடவுள் நமக்கு இவ்வளோ ப்ராப்ளம்ஸ் தராரு, இவ்வளோ பிரச்சனைகள் தராரு, சில பேர்லாம் நல்லா இருக்கிறாங்களேன்னு நமக்கு திங்கிங் தோணும். ஓகே. ஸோ அது மாதிரி சமயத்தில் வந்து என்ன ஆகும்னா வந்து திடீர்னு வந்து உங்களுக்கு எதிர்பார்க்காமலே ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வரும். ப்ராப்ளம்னா வந்து சின்ன ஒரு மிஸ்டேக்ஸ் நடக்கும், நடந்து போயின்னு இருப்பீங்க, கழுத்து அடிக்க கீழே வந்துருப்பீங்க, அதில் வச்சுலாம் அடிபட்டுருக்கோம். ஸோ அது மாதிரி தான். ஸோ அது மாதிரி வந்து நான் அதை திங்க் பண்ணியே இருக்கும்போது டக்குன்னு நான் வந்து ஒரு நாள் வந்து என்னோட ஷர்ட் மாற்றிட்டு மாற்றினா எல்லாரும் ரூமில் வந்து மாற்றினோம். பட் சரி ஓகே, நம்ம நடந்தீங்கன்னா மாற்றலான்னு அந்த ஷர்ட்டை போட்டு அந்த இது வந்து அந்த ஷர்ட்டை வந்து தலையில் மறைச்சிக்கிச்சு. ஓகே. அப்படியே நடந்து போனோம்னா, ஸோ நடந்து போகும் பாத்ரூம் போகும்போது வந்து அந்த எங்களோட படிக்கட்டு இருக்குது, படிக்கட்டு கீழே ஒரு டேங்க் இருக்குது, டேங்கில் பள்ளமாக இருக்கும். ஸோ அது எப்படின்னா வந்து நடந்து போயின்னு வந்து அந்த ஒரு கால் மட்டும், அதாவது என்னோட ரைட் லேக் மட்டும் அந்த மேலே இருந்து அந்த பள்ளத்தில் விழுந்துடுச்சு. விழுந்த உடனே வந்து அந்த விரல்கள் இருக்குதுல்ல, அந்த நடு விரல் மட்டும் அந்த கீழே ஒரு கல் இருந்தது, ஃபோட்டோவில் பார்க்குறீங்க, அந்த கல்லில் பட்டு அப்படியே வந்து அடி இடிச்சிடுச்சு. ஓகே. ஸோ ரொம்ப வலி. ஸோ அதுக்கப்புறம் வந்து நான் வெளியில் வந்து அந்த காலெல்லாம் கொஞ்சம் செக் பண்ணி பார்த்தா, பட் பிளட் வரல, பட் பிளட் கிளாட் ஆகி மாதிரி இருந்துச்சு, ரொம்ப கொஞ்சம் பெயினாக இருந்தது. ஸோ என்னடா நம்ம இப்போ தானே திங்க் பண்ணி இருந்தோம், ஸோ நமக்கு ஏகப்பட்ட ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இருக்கே. ஸோ டக்குன்னு எதுவும் எதிர்பார்க்காத இந்த ப்ராப்ளம் வந்துடுச்சுன்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் ரொம்ப ஒரி பண்ணேன்.
ஸோ அதுக்கப்புறம் வந்து ஓகே ஜஸ்ட்டு நான் வந்து கோகோனட் ஆயில் அப்ளை பண்ணி கொஞ்சம் இது பண்ணோம். ஸோ அதுக்கப்புறம் வந்து அந்த வலி கொஞ்சம் அதிகமாக இருக்கவே நான் வந்து மறுநாள் வந்து ஹாஸ்பிட்டல் போனேன். ஸோ ஹாஸ்பிட்டல் பார்க்குறீங்க நீங்கள், ஸோ ஜிஹெச் தான் போனேன். ஸோ இந்த கொரோனா டைமில் வந்து ஹாஸ்பிட்டல் போகிறதுக்கே பயமாக இருக்குது, யாரையும் வரவானான்னு சொல்கிறாங்க. அப்படி இருந்து நான் வந்து போனேன் நான், ஓகேங்களா? ஏன்னா வந்து திடீர்னு அடிபட்டு இருக்குது இல்லை. ஸோ நாளைக்கு என்ன ஆகும், ஏன்னா வந்து ரெண்டாவது வந்து உள்ளே வந்து எலும்பு வேறு. ஸோ எலும்பில் ஏதாவது ஸ்க்ராட்ச் வந்திருக்கா இல்லை வந்து எலும்பு ஏதாவது ப்ராப்ளம் ஆகிருக்குது, அது எக்ஸ்ரே எடுத்து பார்த்தா தான் தெரியும். ஓகே, அதுவும் அங்கே வந்து ரொம்ப மைல்டான எலும்பு விரல்கள் இருக்கிறதுல. ஸோ ஒரு முக்கியமான பாயிண்ட் வரும் இந்த வீடியோவில், கண்டினியூஸாக பாருங்கள். ஸோ எதுக்கு சொல்ல வரேன்னா வந்து டாக்டர் என்கிட்ட சொன்ன விஷயத்தை உங்களோட ஷேர் பண்ணுறேன் நான். ஸோ நான் போய் டாக்டரை பார்த்தா வந்து இதில் தான் கேஷுவல்டி இதெல்லாம் போனேன். ஸோ கேஷுவலில் போயிட்டு அவங்க பார்த்துட்டு ஜஸ்ட்டு வந்து ட்ரெஸ்ஸிங் பண்ணிக்கப்பா, அப்புறம் பெயின் டேப்லெட் கொடுத்துட்டு ட்ரெஸ்ஸிங் பண்ணிக்கினேன். ஸோ ட்ரெஸ்ஸிங் பண்ணிவிட்டு திரும்ப நீ வந்து நாளைக்கு காலையில் வந்து ஓபிடிக்கு வந்து காட்டுங்கன்னு சொல்லிட்டார் அவர். ஏன்னா கேஷுவல்ட்டை பொறுத்த வரைக்கும் ரெண்டு ஒரு நாள் டேப்லெட் தான் தருவாங்க. ஓகே, ஸோ ஃபர்தராக பெயின் இருந்துச்சுன்னா நம்ம ஓபிடி தான் பார்க்கணும். ஸோ மறுநாள் வந்து நான் ஓபிடிக்கு போனேன். ஸோ அந்த வீடியோ தான் நீங்கள் பார்க்குறீங்கப்பா. ஸோ ஓபிடிக்கு போயிட்டு ஆர்த்தோபெடிக்ஸ், ஆர்த்தோபெடிக்ஸ்னால் எலும்பு சம்மந்தமாக இருந்த டாக்டரை பார்த்தேன். ஸோ பார்த்துட்டு வந்து அவர் வந்து இல்லை இது வந்து எக்ஸ்ரேலாம் எடுக்க தேவையில்ல, இது வந்து அந்த அப்படியே வந்து அந்த காலில் வந்து அந்த விரல்களில் வந்து அடிபட்டாலுமே வந்து ஆல்டர்னேட் எதுவும் பண்ண முடியாது, அது வந்து ரொம்ப வீக்கான எலும்பு. ஸோ அது ஆட்டோமேட்டிக்காக தான் அது சரியாகும் அது. ஸோ உங்கள் எலும்பு வந்து வீக்காக இருக்குது, அதனால் வந்து நீங்கள் மறுபடியும் அடிபடாமல் பார்த்துங்கன்னு தான் சொன்னார் அவர். ஓகே, இந்த பாயிண்ட் எதுக்கு சொல்ல வரேன்னா வந்து இப்போ உங்கள் விரல்கள் வந்து நான் ஏற்கனவே வந்து என்னோடய யோகா ஒரு வீடியோவில் வந்து ஹெல்த் டாப்பிக்கில் விரல்களுக்கு பயிற்சின்னு நான் சொல்லி கொடுத்துருந்தேன். அதாவது கால் விரல்கள் வந்து மேலங்கிலையும் நீங்கள் அசைக்கணும். ஓகே, அதே மாதிரி லெஃப்ட் லெக்லையும் இருக்க விரல்களும் மேலங்கிலையும் அசைக்கணும். ஸோ நானே சொல்லி கொடுத்த அந்த வீடியோ நானே உங்களுக்கு போட்டுருந்தேன். ஸோ இப்போ வந்து எனக்கே அந்த காலில் விரல்களுக்கு வந்து அடிபட்டுடுச்சுன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு, எப்படி நம்ம டெய்லியும் யோகா பண்ண முடியும்னு சொல்லிட்டு. ஓகே, அதனால வந்து கேர்ஃபுல்லாக நீங்கள் பார்த்துங்க, அந்த கால் விரல்களில் ஏதாவது எலும்பு பிரச்சனை ஆயிடுச்சுன்னா அதை வந்து ரீப்ளேஸ்மெண்ட்டோ எதுவும் ஆல்டர்னேட் சர்ஜரியோ பண்ண முடியாதுன்னு தான் சொல்கிறாங்க டாக்டர். அதனால வந்து இப்போ இருக்கிற கால் விரல்களை பத்திரமா பார்த்துங்க. ஸோ இப்போ நீங்கள் வீட்டிலே நடந்து சாதா போகும்போது கூட உங்களுக்கு வந்து அடிபடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த கொரோனா காலகட்டத்தில் வந்து யாரையுமே ஆஸ்பத்திரிக்கு வரவானான்னு சொல்கிறாங்க டாக்டர்ஸ், ஏன்னா இன்ஃபெக்ஷன் நிறையா பரவிகின்னு இருக்குது. ஸோ நீங்கள் வேற ஒரு ஏதாவது ஒரு ப்ராப்ளத்துக்கு போனால் கூட உங்களுக்கு இன்ஃபெக்ஷன் தோத்திக்கும், அதனால கேர்ஃபுல்லாக இருங்க. இப்போ இருக்கிற உங்களோட உடல் கண்டிஷன், அதாவது உங்களுக்கு வந்து இருமல் இல்லை, சளி இல்லை, ஜுரம் இல்லை, ரெண்டாவது வந்து நீங்கள் நல்லா இருக்கிறீங்க, ஸோ அந்த உடம்பு அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கிங்க. ஓகே, ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. ஓகே, சாதாரண ஒரு நடக்கிற விஷயம் தான். நான் பாருங்கள், நீங்கள் வந்து ஷர்ட்டை வந்து ஒழுங்காக போட்டுட்டு போயிருந்தோம், ரெகுலராக நம்ம டெய்லியும் 10 தடவை போயிட்டு வர இடம் தான். ஓகே, ஸோ நம்ம இது மாதிரி ஏதாவது ஒரு மிஸ்டேக் பண்ணுறதுனால தான் வந்து நமக்கு ப்ராப்ளம் வந்துடுது. அதனால் பாருங்கள், 2-3 நாள் வந்து எனக்கு வந்து பெயின் இருந்துச்சு, காலை ஒன்றும் பண்ண முடியல, ஐஜி மருந்து வந்து கட்டு கட்டி கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தோம். இது வந்து அன்வான்ட் தானே, இது நம்மளே தானே தேடிக்கிறது. ஸோ இது ஒரு மிஸ்டேக் சொல்லலான்னு பார்த்தா இந்த வீடியோவில். செகண்ட் மிஸ்டேக் வந்து எனக்கு இந்த சம்மர் டைமில் வந்து நீங்கள் நிறையா தண்ணி குடிக்கணுங்க, நம்பர் ஒன். அதே மாதிரி இந்த நீர்ச்சத்து உள்ள ஃப்ரூட்ஸ் நிறையா சாப்பிடுங்க, திருநீப்பழம், தர்பூசணி, அதுக்கப்புறம் வந்து வெள்ளரிக்காய், இதெல்லாம் நிறையா சாப்பிடுங்க, உங்கள் டீஹைட்ரேஷன் நிறையா நடக்கும். ஒன்றும் இல்லை, எனக்கு நார்மலாக வந்து அந்த சொன்னெல்லாம் நான் அந்த பெயின் இருந்துச்சுன்னு காலில். ஸோ அந்த டேப்லெட் கொடுத்தாங்க, அது ரொம்ப பெரிய பெரிய டேப்லெட்டு, ஒரு 2 டேப்லெட் போட்டேன். போட்டுட்டு அன்னைக்கு ஈவினிங் பார்த்தீங்கன்னா வந்து பாடி ஹீட் ஆகிடுச்சு போல இருக்கு. இன்னொன்று வந்து நைட்டு வந்து நம்ம கரெக்டாக 8 மணி நேரம் தூங்குறது இல்லைங்க. நிறைய பேர் நான் பார்த்துருக்குறேன் நான். ஸோ எனக்கே அந்த நடந்துருக்குது, நானே தூங்குறதில்ல 8 மணி நேரம். ஸோ நம்ம மொபைல் கொஞ்சம் நேரம் பார்ப்போம், யூடியூப்பில் வீடியோ பார்ப்போம், அதுக்கப்புறம் வந்து என்னோட வீடியோ நான் எடுத்தது வந்து எடிட்டிங் பண்ணுவேன். ஸோ இதனால் வந்து நைட்டு நமக்கு டைம் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் ஆகும். ஓகே, சாப்பிட்றதே நம்ம வந்து 11 மணிக்கு தான் சாப்பிடுவோம், 10:30, 11, அதுக்கப்புறம் தூங்குறதுக்கு 12 ஆயிடுது. ஓகே, அதுக்கப்புறம் நம்ம வந்து யூடியூப்பில் சில வீடியோஸ் எல்லாம் பார்க்கறதுக்கு அந்த 8 மணி நேரம் தூக்கம் போயிடுதுங்க. அதனால என்ன ஆகுதுன்னா பாடி ஹீட் ஆகி டீஹைட்ரேஷன் ஆகிடுது. ஓகே, அதே மாதிரி நம்ம முன்ன மாதிரி இப்போ எண்ணெய் தேய்ச்செல்லாம் குளிக்கிறது இல்லை, ப்ராப்ளமாக இருக்குது. ஸோ டீஹைட்ரேஷன் எனக்கு அன்னை என்ன ஆச்சுன்னா வந்து எனக்கு அதாவது வந்து அந்த யூரின் வருது இல்லை, யூரினில் வந்து ப்ராப்ளம் ஆயிடுச்சு. யூரின் வந்து வரல, ரொம்ப ட்ராப்ஸாக வருது, பெயின் வேற இருக்குது. ஓகே, ஸோ எதுக்கு சொல்ல வரேன்னா வந்து கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி சம்மர் டைமில் வந்து உங்களுக்கும் டீஹைட்ரேஷன் ஆகிருக்கும்,
நீங்கள் வந்து கேர்ஃபுல்லாக உங்கள் உடம்பை பார்த்துக்கணும். நமக்கு முக்கியமான ஃபங்க்ஷன் வந்து நம்ம சாப்பிட்ற சாப்பாடு, குடிக்கிற தண்ணீர் வந்து கழிவாக மாதிரி வெளியே வந்துடணும், அதாவது யூரினாக வந்துடணும் இல்லை வந்து மோஷனாக வந்துடணும். நல்ல சாப்பாடு வந்து சத்தா மாதிரி உடம்புக்கு போகும். ஓகே, இல்லை உங்களுக்கு யூரின் வரதுல ப்ராப்ளம், மோஷன் வரதுல ப்ராப்ளம், உடனடியே நீங்கள் டாக்டரை பார்க்கணும். ஏன்னா வந்து அந்த எக்ஸ்க்ரீஷன் வந்து உள்ளே இருக்கக்கூடாது, வெளியே வந்துடணும். ஸோ எனக்கு இது மாதிரி ரொம்ப நான் பயந்துட்டேன். நான் என்னடா அது யூரின் வரல, ஒரு ஃபைவ் டைம்ஸ் இருக்கும், ஃபைவ் டைம்ஸ் போகிறேன் வரமாடுது, பெயினாக இருக்குது, எரிச்சலாக இருக்குது, பயந்துட்டேன் நான் ஏதோ இன்ஃபெக்ஷன் ஆகிட்டு தான்னு. உடனே வந்து நான் வந்து எனக்கு ஃப்ரெண்டு ஒருத்தங்க இருக்கிறாங்க, நியூட்ரிஷனிஸ்ட்டு. ஸோ அவங்களுக்கு ஃபோன், அவங்களுக்கு மெசேஜ் அனுப்பிச்சு கேட்டேன். ஸோ அவங்க ஒன்றும் பயப்படாதா, டீஹைட்ரேஷனும் ஆகிருக்கும், நிறைய தண்ணி குடிங்க, நிறையா இது மாதிரி வாட்டர் கண்டென்ட்டு ஃப்ரூட்ஸ் எல்லாம் சாப்பிடணும்னு சொல்லியிருக்கிறாங்க. ஓகே, அதுக்கப்புறம் நான் யூராலஜிக்கும் ஃபோன் பண்ணி கேட்டேன், சார் இது மாதிரி வந்து எனக்கு இந்த ப்ராப்ளம்ஸ் இருக்குது, ஸோ உடனடியாக வந்து பார்க்கலாமான்னு கேட்டேன். டியூட்டி டாக்டர் தான் இருக்கிறாங்க, நீங்கள் அந்த ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர்னா நாளைக்கு தான் இருப்பாங்கன்னு சொன்னாங்க. சரி ஓகே, நான் கொஞ்சம் மேனேஜ் பண்ண முடிஞ்சிச்சு அன்றைக்கி. ஸோ அன்றைக்கி நைட்டு நான் ரெஸ்ட் எடுத்துட்டேன். ஸோ என்ன பண்ணேன்னா நல்லா தூங்கினேன் அன்றைக்கி, கரெக்டாக ஒரு எட்டு மணி நேரம் இல்லாட்டாலும் ஒரு ஆறு மணி நேரம் நல்லா தூங்கினேன். ஸோ தூங்கினதுக்கப்புறம் வந்து காலையில் தண்ணி குடித்தேன். ஸோ இப்போ வந்து சரியாயிடுச்சு இது. ஸோ அதுதாங்க, ஸோ நம்ம பண்ணுற சின்ன சின்ன மிஸ்டேக் தான் வந்து நம்மளுக்கு ஹெல்த்தில் வந்து பாதிக்குது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்கள் உங்கள் உடம்புக்கு நீங்கள் என்ன தரீங்களோ அதுதான் உங்களுக்கு திருப்பி கொடுக்கும். இப்போ நீங்கள் உடம்பை நீங்கள் கேர்ஃபுல்லாக நல்லபடியாக பார்த்துக்கினீங்கன்னா உங்களுக்கு அந்த நோய் நொடியும் வராது. அதை நீங்கள் வருத்தி வேலை வேலைக்கு சாப்பிடாமல், டைமுக்கு சாப்பிடாமல், டைமுக்கு தூங்காமல், டைமுக்கு தண்ணி குடிக்காமல், எக்ஸசைஸ் பண்ணாமல் நீங்கள் அந்த உடம்பை போட்டு வருத்தினீங்கன்னா அந்த உடம்பு என்ன பண்ணும், அந்த உடம்பு வந்து அதை உங்களுக்கு ஒரு ப்ராப்ளமாக தான் திருப்பி கொடுக்கும். இப்போ பாருங்க, நான் ஃபஸ்ட்டு சொன்ன எக்ஸாம்பிள் வந்து நானாக தெரிஞ்சு செஞ்சது, அது கால் இடிபட்டது. ஓகே, செகண்டு வந்து என்னோட பாடி, இன்னர் பாடியில் இருக்கிற அப்நார்மல் ஃபங்க்ஷனால் இந்த ஒரு யூரினரி ப்ராப்ளம் வந்தது. ஸோ அதனால் வந்து நீங்கள் நாட் ஈவன் வெளியிலையும் நீங்கள் கேர்ஃபுல்லாக இருக்கணும், உங்களோட பாடி இன்டர்னல் ஆர்கான்ஸ் ஒர்க் பண்ணுறதுலையும் நீங்கள் வந்து கேர்ஃபுல்லாக இருக்கணும். என்ன சொல்கிறாங்க அவங்க டாக்டர்ஸ் எல்லாம், இல்லை வந்து கொஞ்சம் பெரிய கொஞ்சம் மருத்துவர்கள்லாம், நீங்கள் உன் உடம்பை நீங்கள் கேர்ஃபுல்லாக பார்த்துங்க. அதான் பெரியவங்க கூட என்ன சொல்லுவாங்க, டைமுக்கு சாப்பிட்டியா, டைமுக்கு தூங்கினியா, இது ரெண்டு தான் மெயினாக அவங்க கேள்வி கேட்பேன். நம்ம அப்பா அம்மா ஆகட்டும், இல்லை நம்மளோட தாத்தா பாட்டி ஆகட்டும், இல்லை நமக்கு தெரிஞ்சவங்களாகட்டும், ஃப்ரெண்ட்ஸ் ஆகட்டும், நம்ம மேலே அக்கறை இருக்கிறவங்களாகட்டும், வீட்டில் இருக்கிற பெரியவங்களாகட்டும், அதுதான் கேட்பாங்க ஃபஸ்ட்டு க்வெஸ்சன். நல்லா இருக்கிறியா முகேஷ், உடம்பு எப்படி இருக்குது, ஸோ ரெண்டு க்வெஸ்சன் தான் கேட்பாங்க. அதனால் வந்து இந்த வீடியோ நான் எதுக்கு போடுறேன்னா வந்து நான் பண்ண மிஸ்டேக் வந்து நீங்களும் பண்ணக்கூடாது. எப்படி வந்து நமக்கு வந்து எக்ஸ்க்ரீஷன் ரொம்பவே முக்கியமோ, அந்த உடம்பு நம்ம நல்லபடியாக ஃபங்க்ஷன் ஆனால் தான் எக்ஸ்க்ரீஷன் வெளியே கரெக்டாக வரும், உங்கள் உடம்பு நல்லாயிருக்கும். அதுவும் இது மாதிரி கண்டிஷனில், கொரோனா வந்து எங்கே பார்த்தாலும் பரவுகிற கண்டிஷனில் வந்து நீங்கள் வந்து உங்கள் உடம்பை நீங்களே கெடுத்துக்கினீங்கன்னா அப்புறம் வந்து ப்ராப்ளம் தான் ஆகும். நீங்கள் ஏதோ சின்ன ஒரு விஷயத்துக்கு ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு அங்கேருந்து நீங்கள் கொரோனா தொத்தின்னு வந்துட்டிங்கன்னா ப்ராப்ளம். எனக்கே தெரிஞ்சு என்னோட கலீக்ஸ்க்கெல்லாம் இப்போ கொரோனா வந்து ஸ்ப்ரெட் ஆகின்னு வருது. ஓகே, அதே மாதிரி வந்து வீட்டில் நியர் அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் சில பேர் வந்துன்னு இருக்குது. ஸோ எப்போ நமக்கு வரும்னு தெரியல. ஸோ ரொம்பவே ஆபத்தான விஷயம், நம்மளை சுற்றி பரவின்னு இருக்கு. ஸோ குடும்பம் வரைக்கும் நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஓகே, ஸோ மறுபடியும் அந்த வீடியோவில் நான் என்ன சொல்ல வரேன்னா வந்து வெளியே போகும்போது நான் எப்படி மாஸ்க் போட்டுன்னு போகிறேன்னா நீங்களும் மாஸ்க் போடுங்க. ஓகே, அதே மாதிரி வந்து சோஷியல் டிஸ்டன்ஸ் கீப் அப் பண்ணுங்கள், அடிக்கடி வெளியே போகாதீங்க. குடும்பம் வரைக்கும் வந்து நீங்கள் வந்து பொருட்களை வந்து ஆன்லைனில் ஷாப்பிங் பண்ணுங்கள். நான் ஏற்கனவே மணி வீடியோலாம் பண்ணாதீங்கன்னு சொல்லியிருந்தேன், பட் ஆனால் கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். ஓகே, ஸோ சின்ன சின்ன கிராசரிலாம் நீங்கள் பண்ணலாம், வீட்டுக்கே டோர் டெலிவரி பண்ணுறாங்க, அது மாதிரி இது மாதிரி லாக்டவுன் கண்டிஷனில் சூப்பர் மார்க்கெட்டெல்லாம் நீங்கள் அது பண்ணலாம். அதே மாதிரி வீட்டுக்கு வெளியில் போயிட்டு வீட்டுக்கு வந்தவுடனே கை காலை சுத்தமாக கழுவுங்க, குளிங்க, உங்களை ஹைஜீனாக பார்த்துங்க. ஓகே, அதுவும் இப்போ இருக்கிற சம்மர் கண்டிஷனில் வந்து நிறைய ஸ்வெட் ஆகுது, குளிச்சுட்டு வந்தாலே வந்து ஸ்வெட் ஆகுது. இப்போ நானே வந்து இந்த வீடியோ எடுத்துன்னு இருக்கிறேன், ஏசி ஓடிங் தான் இருக்குது, பட் ஆனால் அது ரிப்பேர் கூலிங் ஆகலை, பட் ஃபேனை நிறுத்திட்டு தான் எடுத்துன்னு இருக்கிறேன். பட் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வந்து ஈவினிங் எடுப்பேன் வீடியோ, ஈவினிங் நைட்டெல்லாம் எடுக்க போகும்போது பயங்கர ஸ்வெட் ஆகும், ஃபுல்லாக ஒரே ஸ்வெட் ஆகும், அப்படியே நனைஞ்சிடும் ஒரு வீடியோ எடுக்கிறதுக்கு முன்னாடியே. இப்போ வந்து பரவாயில்ல, இது மார்னிங் டைம் இருக்கிறதுனால வந்து ஒரு இப்போ 8:30 டைம் இது. ஸோ அந்த அளவு வந்து கொஞ்சம் ஸ்வெட் ஆகலை. இந்த உள்ள வேற நான் வந்து காட்டன் ரவுண்ட் நெக் டிஷர்ட் போட்டிருக்கிறேன். ஸோ அது ஸ்வெட்டை எடுத்துக்கோம்.
ஸோ ஓகே. ஸோ இது தான் நான் சொல்ல வந்தேங்க. இன்னைக்கு ரெண்டு ஒரு டாபிக் போடலான்னு பார்த்தா, ரெண்டு மிஸ்டேக் நான் பண்ணது, நீங்கள் பண்ணக்கூடாது. ஏன்னா உங்கள் உடம்பு தான் உங்களுக்கு முக்கியம். ஸோ டேக் கேர் ஆஃப் யுவர் ஹெல்த்து. நான் இன்னொரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே பக்கத்தில் பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ எல்லாருமே ஹாப்பியாக இருங்க, சேஃபாக இருங்க, ஹெல்த்தியாக இருங்க. ஸோ டேக் கேர், பை பை, பி ஹாப்பி.